العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى المؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا موسى بآياتنا وسلطان مبين إلى فرعون وملئه فاتبعوا أمر فرعون وما أمر فرعون برشيد صدق الله العظيم الله كي لا قوه அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் சூரா ஹூத் அத்தியாயத்திலே 95 வசனங்கள் வரை பார்த்திருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக ஆன்லைன் வழியாக தப்சீர்களில் சில வசனங்களும், அதற்கு முன்னால் இதே சபையிலுமாக சூரா ஹூத் அத்தியாயத்தில் அல்லாஹு கூறக்கூடிய வரலாறுகளை எல்லாம் வரிசையாக பார்த்தோம். இப்போது இதே அத்தியாயத்தில் ஹூத் அத்தியாயத்தினுடைய 96 முதல் 104 வரையிலான 8 வசனங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னால் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு ஒரு 2-3 வாரங்களாக தஃப்சீரிலே அது நடைபெற்றது. அதற்கு பின்னால் ஹூத் நபியும் ஆது கூட்டமும் என்று ஒரு வாரம் ஆது கூட்டத்தினர்கள் அழிந்து போன வரலாற்றை அல்லாஹ் சொன்னான். அதற்கடுத்து 3வது வரலாறு சாலிஹ் நபியும் சமூத் கூட்டமும் என்று பிரபலமான உலகத்திலே அழிந்து போன சமுதாயமான சமூத் கூட்டத்தவர்களை பற்றிய வரலாறு வந்தது. 4வதாய் விண்ணிலே இருந்து வந்த விருந்தாளிகள் என்கிற தலைப்பில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிற நற்செய்தியை சொல்லுவதற்காக வேண்டி வானத்திலே இருந்து மனித உருவத்தில் மலக்குகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிற்கு விருந்தினர்களாக வந்ததையும் அவர்கள் அவர்களை வரவேற்று உபசரித்ததையுமான வரலாறு 4வது வரலாறாக வந்தது. 5வது வரலாறு அக்கிரமமான செயல்களை செய்து வந்த ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் லூத் நபியும் உர்துன் மக்களும் என்று இன்றைய ஜோர்டானுடைய பழைய உர்துன் மக்களை பற்றிய வரலாறு 5வது வரலாறாக வந்தது. அதற்கு பிறகு இறை மறுப்பையும் அளவு நிறுவைகளில் மோசடியும் செய்து வந்த மத்தியன் நகரத்து மக்கள் அவர்களுடைய வரலாறும் ஆன்லைனிலே நடைபெற்றது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மத்தியன் மக்களும் என்கிற தலைப்பில் 6 வரலாறுகள் இதுவரை இந்த ஹூத் அத்தியாயத்திலே முடிந்திருக்கிறது. இப்போது 7வது வரலாறு திருக்குர்ஆனின் பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கொடுங்கோல் அரசன் ஃபிரௌன் இவர்களுக்கிடையிலே நடைபெற்ற அந்த 7வது வரலாறு. அல்லாஹ் சுருக்கமாய் சில வசனங்களில் மாத்திரம் இந்த இடத்திலே சொல்லுகிறான். அதை ஒட்டி அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இதுவரை சொல்லப்பட்ட எல்லா வரலாற்றுக்குமாக சேர்த்து இறைவன் ஒரு முடிவுரை சொல்லுகிறான். இப்போது மூசா அலை இஸ்லாமினுடைய வரலாறு, அதை ஒட்டி இறைவன் ஒட்டுமொத்தமாக இந்த 7 வரலாறுகளுக்கு பின்னாலே சொல்ல முடிவுரையும் இங்கே முக்கியமானது. முதலில் அல்லாஹுவின் வார்த்தைகளில் அதை கேட்போம். வலக்கத் அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா வ சுல்தானின் முபீன். நாம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய அத்தாட்சிகளோடு ஆதாரங்களோடு நாம் அவர்களை அனுப்பி வைத்தோம்.
இலா ஃபிரஊன வ மலஈஹி, ஃபிரஊன் மற்றும் அவனுடைய கூட்டத்தாரின் பக்கம் அனுப்பி வைத்தோம். ஆனால் அந்த மக்கள் ஃபத்தபஊ அம்ர ஃபிரஊன், ஃபிரஊனுடைய உத்தரவை பின்பற்றினார்கள். வமா அம்ரு ஃபிரஊன பி ரஷீத், ஃபிரஊனுடைய உத்தரவு அவ்வளவு நேர்மையாக இருக்கவில்லை. யக்துமு கௌமஹு யௌமல் கியாமா, அவன் மறுமை நாளிலும் தன்னுடைய கூட்டத்தை அவன் கொண்டு வருவான். ஃபஅவ்ரதஹுன் நார வ பிஸல் விருதுல் மௌரூத், அந்த தனது மக்களை எல்லாம் அவன் நெருப்பில் கொண்டு வந்து விட்டு விடுவான். அவர்கள் வந்து சேருகிற தங்கும் இடங்களில் மிக மோசமானது நரகம். இந்த உலகத்திலும் கியாமத்து நாளையிலும் சாபத்தால் அவர்கள் தொடரப்படுகிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த வெகுமதிகளில் மோசமான வெகுமதி நரகம் என்று அல்லாஹ் ஃபிரௌனுடைய வரலாற்றை சொல்லிவிட்டு, ذلك من انباء القرى, இவைகளெல்லாம் அந்த கிராமங்கள் உடைய வரலாறுகள், செய்திகள். நக்குஸ்ஸுஹு அலைக், நாம் உம்மீது இந்த வரலாறுகளை நபியே உமக்கு சொல்லுகிறோம். மின்ஹா காயிமுன் வ ஹசீத், அந்த ஊர்களில் சில இன்றளவும் நிலை பெற்றிருக்கிறது, சில அறுவடை செய்யப்பட்ட கதிர்களைப் போல் ஆகிவிட்டது. வமா ஜலம்னாஹும் வலாகின் ஜலமூ அன்ஃபுஸஹும், இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நாம் எதுவும் அநீதம் செய்யவில்லை, அவர்களாகவே தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதமிழைத்து கொண்டார்கள். ஃபமா அகுனத் அன்ஹும் ஆலிஹத்துஹும் அல்லதி யதுஊன மின் தூனில்லா மின் ஷய்யை, அல்லாஹுவை விட்டுவிட்டு அவர்கள் எந்த தெய்வங்களை வணங்கினார்களோ அந்த தெய்வங்கள் இவர்களுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை. லம்மா ஜா அம்ரு ரப்பிக், உம்முடைய இரட்சகனின் வேதனை வந்தபோது எந்த பலனையும் தரவில்லை. ஒமாசாகும் உபயத்தீபு, நஷ்டத்தை தவிர வேறெதையும் அவர்களுக்கு அதிகமாக்கவில்லை. அல்லாஹ் ஒரு முடிவுரை சொல்லுகிறான், இது இந்த சமுதாயங்களுக்கு மட்டுமல்ல, இவ்வாறுதான் ஊர்களை எல்லாம் அல்லாஹ் பிடிப்பது அந்த ஊர்கள் அநியாயம் செய்தால். இன்ன அஸ்தஹு அலீமுன் ஷதீத், அவனுடைய பிடி கடுமையானதும் துன்புறுத்தக்கூடியதும் ஆகும். இன்னஃபீதாலிக ஆயத்தல்லிமன் ஹாஃப அதாபல் ஆஹரா, மறுமையை அதனுடைய வேதனையை அஞ்சக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இவற்றிலே பாடம் உண்டு. தாலிக யௌமும் மஜ்மூஉல்லஹும் நாசு, அந்த நாள் மக்களெல்லாம் ஒன்று திரட்டப்படுகிற நாள். வதாலிக யௌமும் மஷ்ஹூர், அந்த நாள் மக்களெல்லாம் சாட்சி சொல்லுவதற்கு வருகிற நாள். وَمَا نُؤَخِّرُهُ إِلَّا لِأَجَلٍ مَّعْدُودٍ, அந்த கியாமத்து நாளை ஒரு குறிப்பிட்ட தவணைக்காகவே தவிர வேறெதற்கும் நாம் பிற்படுத்தி வைக்கவில்லை என்பதோடு அல்லாஹ் இந்த 104 வசனங்களை முடிக்கிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி முடித்த 6 வரலாறுகளுக்கு பின்னாலே 7வது வரலாறு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரஊன் இவர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆனில் 100கணக்கான இடங்களில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். நபிமார்களில் மிகவும் துணிச்சலாக சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹுவிற்கென்று நபிமார்களுக்கென்று எதிரிகள் எப்போதும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நபிமார்களின் காலத்திலேயும் இருந்த ஒவ்வொரு எதிரிகளை விடவும் மிக மோசமான எதிரி ஃபிரஊன். அவனிடத்திலே மன்றாடியவர்கள், அவனிடத்திலே சமரசம் இல்லாமல் அவனோடு போராடியவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய போராட்ட குணம், போர் குணம் ரொம்ப பிரபலமானது. அவ்வளவு சீக்கிரமாக ஃபிரஊனுக்கு முன்னாலே நீண்ட காலங்கள் நின்று யாராலும் போராட முடியாது. இதற்கு முன்னாலே காரூன் என்றொருவன் இருந்திருக்கிறான், நம்ரூத் என்றொருவன் இருந்திருக்கிறான், ஷத்தாத் என்றொருவன் இருந்திருக்கிறான். எல்லா காலத்திலும் எதிரிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா எதிரிகளை விடவும் மிக மோசமான எதிரி உலகத்திலேயே ஃபிரஊன் தான். அதனால்தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தின் பெரிய எதிரியாக கருதப்பட்ட அபூஜஹலை பற்றி ஒரு ஹதீஸிலே சொல்லுகிற போது, இவன் என்னுடைய உம்மத்தின் ஃபிரஊன் என்று சொன்னார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் ஃபிரௌனை விட கொடியவன் கொடுங்கோடன் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஃபிரௌனாக எனக்கு வந்து வாய்த்த ஃபிரௌன் இவன்தான் என்று அபூ ஜஹலை குறித்து, அவன் பத்ரிலே கொல்லப்பட்ட நேரத்தில் அவனுடைய தலை கொண்டு வரப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் ஃபிரௌன் என்று சொன்னார்கள். ஆக ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சியில் கொடுமை செய்வதில், பெருமையில், கர்வத்தில், இதில் எல்லாமே தான் முதலிடத்திலே இருந்தான். அல்லாஹு தஆலா போருக்கு நம்பிக்க, அதே சமயம் தொடர்ந்து போராடுகிற பொறுமையும் மிக்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, கூடவே அவர்களின் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவர்கள் இருவரையும் அல்லாஹ் சொல்லுகிறான், பி ஆயாத்தினா வ சுல்தானின் முபீன், நம் அத்தாட்சிகளை கொண்டும் தெளிவான ஆதாரத்தை கொண்டும் நாம் அவர்களை அனுப்பி வைத்தோம் என்று சொல்லுகிறான். அவர்கள் நிறைய அத்தாட்சிகளோடு ஆதாரங்களோடு வந்தார்கள். இந்த இடத்துல இது என்ன அத்தாட்சிகள், இது என்ன சுல்தானும் முபீன், அதாவது தெளிவான அத்தாட்சி, தெளிவான ஆதாரம். திருக்குரான் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கைத்தடி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கைத்தடி புகழ் பெற்றது. சுவனத்தில் இருந்து வந்ததாக கூட சொல்லப்படுவதுண்டு. மதியன் நகரத்திலே போய் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சுமார் 8 காலங்கள் ஆடு மேய்த்து விட்டு திரும்புகிற போது, அங்கே மதியன் நகர மக்களுக்கு நபியாக இருந்த ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கைத்தடியை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அன்பளிப்பாய் வழங்கினார்கள் என்று ஒரு வரலாற்று குறிப்பிருக்கிறது. அப்போ அந்த கைத்தடி அல்லாஹ் அவர்களுக்கு அதை முஜிசாவாக ஆக்கிவிட்டான். அந்த கைத்தடி பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கைத்தடியைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சுல்தானின் முபீன் என்று ஆதாரமாக சொல்லுகிறான். இது போக கைத்தடி மட்டுமல்ல, அத்தோடு சேர்த்து ஒரு 8 ஆதாரங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டது. மொத்தம் 9 அத்தாட்சிகள். அந்த 9 அத்தாட்சிகளையும் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. வேறு ஒரு இடத்தில் அல்லாஹ் வலக்கத் ஆத்தைனா திஸ்ஆ ஆயாத்தின் பையினாத், தெளிவான 9 அத்தாட்சிகளை நாம் மூசாவுக்கு வழங்கினோம் என்று சொல்லுகிறார். ஒன்று கைத்தடி, இன்னொன்று அவர்களுடைய கை, அவர்களுடைய கை, அவர்களுடைய புஜத்தில் அக்குளிலே கை வைத்து அவர்கள் கையை எடுத்துவிட்டால் அது எதிரிலே இருக்கக்கூடிய கண்களை கூசச் செய்யும் அளவுக்கு ஒளியை பாய்ச்சுகிற ஆற்றல் பெற்ற அவர்களுடைய கை. அடுத்து அந்த ஊரிலே மூசா அலைஹிஸ்ஸலாமும் கிபித்தியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஃபிரௌனுடைய கூட்டத்தினரும் வாழ்ந்த ஊரிலே ஏற்பட்ட வெள்ளப்பிரளயம், அங்கே ஊர் முழுக்க பரவி இருந்த வெட்டுக்கிளிகள், பேன்கள், தவளைகள், அதற்கப்புறம் எங்கு பார்த்தாலும் ஏற்பட்ட இரத்தம், அதற்கப்புறம் தொடர்ந்து விளைச்சல் குறைவு, தொடர்ந்து உயிர் சேதம், இவை அல்லாமல் தூர் மலையினுடைய நிழல் அவர்கள் மீது படும் அளவுக்கு ஏற்பட்டதும், அவதை மலையை இறக்கி அவர்களை அச்சுறுத்தியதும், அதற்கப்புறம் கடல் பிளந்ததும் என்று சொல்லி இத்தனை அத்தாட்சிகளையும் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தார். நாம் இதுவரை ஒரு 6-7 நபிமார்களினுடைய வரலாறுகளை பார்த்தோமே, அங்கெல்லாம் அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட மொஜிசாக்கள் 1 அல்லது 2, அதற்கு மேல் மொஜிசாக்கள் தரப்படவில்லை, அதற்கான தேவையும் இல்லை, அல்லாஹ் அவர்களை அழித்து விட்டார். ஆனால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு நிறைய அத்தாட்சிகள் தேவைப்பட்டது, அல்லாஹ் தரவும் செய்தார். உலகத்திலேயே இவ்வளவு அத்தாட்சிகளை கண்ணாலே கண்டதற்கு பிறகும் திருந்தாத ஜென்மங்கள் என்று இவைகளைத்தான் சொல்ல முடியும். அவ்வளவு அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்தான். ஒரே ஒரு கைத்தடி போதும் உலகமே ஈமான் கொள்ளுவதற்கு. ஆனால் கைத்தடியோடு நிற்கவில்லை, அத்தனை அத்தாட்சிகளையும் அல்லாஹ் காட்டினான். அதற்கு பின்னாலும் கூட அவர்கள் திருந்தவில்லை. மோசமான ஆட்சியாளர்களில் ஃபிரௌன் இந்த அடிப்படையில் முன்னிலையும் முதலிடமும் பெறுகிறான். மோசமானவர்களில் முதலிடம், நல்லோர்களில் அல்ல. ஃபிரௌன், ஃபிரௌன் என்பது அவனுடைய சொந்த பெயர் அல்ல. ஃபிரௌன் என்பது எகிப்துக்கு அரசராக வரக்கூடியவர்களினுடைய ஒரு பதவிக்கு பெயர் ஃபிரௌன். நம்முடைய நாட்டிலே பிரதமர் என்று சொல்லுவது போல, நம்முடைய நாட்டின் ஜனாதிபதி என்று சொல்லுவது போல,
ஃபிரௌன் என்றால் அந்த எகிப்து அரசனுடைய பிரதமர் என்று பொருள். பொதுவாக பாரசீகர்கள் அவர்களுடைய பிரதமருக்கு கிஸ்ரா கிஸ்ரா என்று கூப்பிடுவார்கள். ரோம் நாட்டினர்கள் அவர்களினுடைய அதிபரை கைசர் என்று கூப்பிடுவார்கள். இதுவெல்லாம் தனி மனிதர்களின் பெயர் அல்ல, இது அந்த போஸ்டுக்கு பெயர், அந்த பதவிக்கான பெயர். பாரசீகர்களின் கிஸ்ராவும் ரோமானியர்களின் கைசரும் இதே போல ஹபஷா அபிசீனிய நாட்டிலே நஜாஷி என்கிற பெயரும். நஜாஷி என்பது ஒரு தனி மனிதரின் பெயர் அல்ல, அதுவும் ஒரு பதவிக்கான பெயர். இந்த வரிசையில் தான் மிஸ்ர் தேசத்தில் அவர்களுக்கு பெயர் ஃபிரௌன் என்பது ஆட்சியாளனுக்கு பெயர். பல்வேறு விதமான தௌராத்து இஞ்சில் போன்ற அவற்றினுடைய தமிழாக்கங்களிலெல்லாம் பாரோ மன்னன் என்று வருகிறது, ஃபிரௌனை தான் அப்படி குறிப்பிடப்படுகிறது. எந்த அளவிற்கு ஃபிரௌன் அக்கிரமக்காரன், குர்ஆனிலே பல இடங்களில் எங்கெல்லாம் அல்லாஹ் அநியாயங்களை பேசுகிறானோ, எங்கெல்லாம் அல்லாஹ் அக்கிரமங்களை பேசுகிறானோ, அங்கெல்லாம் ஃபிரௌனை கொண்டு வந்து உதாரணமாக காட்டி விடுவான். ஏறத்தாழ திருக்குர்ஆன் முழுக்க சுமார் 74 இடங்களில் ஃபிரௌனுடைய பெயர் இடம்பெறுகிறது. உலகத்தில் ஒரு அல்லாஹுடைய விரோதி 74 இடத்தில் இடம்பெறுகிறான் என்றால் ஃபிரௌனுக்கு மட்டும்தான். அல்லாஹ் இவ்வளவு பெரிய அக்கிரமத்திற்குரிய இடங்களிலெல்லாம் அவன் பெயரை வைத்திருக்கிறான். யார் யார் எந்த கூட்டம் அக்கிரமம் செய்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிற போது ஃபிரௌனை கொண்டு வந்து அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிற பழக்கத்தை குர்ஆனின் வழிநெடுகளும் வைத்திருக்கிறான். ஏறத்தாழ 114 சூராக்களில் நாளில் ஒரு பகுதி என்று சொல்லலாம், 27 சூராக்களில் ஃபிரௌன் இருக்கிறான். ஃபிரௌன் இல்லாத சூராக்கள் அப்படிங்கிறது மீதி உள்ள 3 பகுதி தான். மொத்த திருக்குர்ஆனில் நாளில் ஒரு பகுதி சூராக்களில் அவன் இடம்பெற்றிருக்கிறான். அத்தனை சூறாவுலையும் பெரும்பாலும் அவனுடைய பெயர் வந்து விடுகிறது. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியாளராக இருந்தவன். அவனுடைய கொடுங்கோளுக்கு, அவனுடைய அழிச்சாட்டியத்திற்கு, அக்கிரமத்திற்கு அளவே இல்லை. ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சகிப்புத்தன்மையை நாம் அங்கே யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு தூரம் ஆட்டம் போட்டவனை, தன்னையே இறைவன் என்று சொன்னவனை, அவனுடைய தகுதிகளுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எல்லாம் செய்தவனை, இவனை எல்லாம் கூட அல்லாஹ் நீண்ட நெடுங்காலம் விட்டு வைத்தான் என்று பார்க்கிறோமே. இருந்தால அவனுக்கும் ஒரு 400 வருஷம் ஆயுள் இருந்திருக்கு. அவனுக்கென்று மிகப்பெரிய ஆட்சி அரண்மனைகள் இருந்திருக்கிறது, அடியாட்கள் இருந்திருக்கிறார்கள். அவனும் தலையில் 2 விதமான கிரீடங்களை மாறி மாறி சுமந்து கொண்டிருப்பானாம். கற்களெல்லாம் பதித்த அந்த கிரீடம் மிஸ்ர் தேசத்தினுடைய ஃபிரௌன்களுக்கு சொந்தமானது. எல்லா விதமான வசதிகளோடு வாய்ப்புகளோடு அவன் வாழ்ந்திருக்கிறான். ஒரு 400 ஆண்டுகளுக்கு பின்னாலே அவன் தவணை முடிகிற போது ரப்பு அவனை வெறுமனே வாழ்ந்தான் மறைந்தான் என்று அவனை முடிப்பதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை. பின்வரும் மக்களுக்கெல்லாம் பாடமாய் படிப்பினையாய் ஆக்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்தவன் தான். உலகத்திலே இருக்கிற அதுவரை யாருக்கும் ஏற்படாத அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட அந்த வரலாற்று இறைவன் அடையாளமாகவும் அத்தாட்சியாகவும் பின்வரும் தலைமுறையினருக்கு படிப்பினையாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஃபிரௌன் முதன் முதலிலே சொன்ன வார்த்தை நான் இறைவன் என்று மாத்திரம் சொல்லவில்லை, ஃபஸ்ட்டு முதல்ல அப்படி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை பற்றி எழுதுகிறார்கள், மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, உங்களுக்கு என்னை தவிர வேறு கடவுள் இருப்பதாக நான் அறியவில்லை என்று சொன்னான். நாம் இந்த வாக்கியம் கவனிக்க வேண்டும், மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர என் அல்லாத வேறு யாரும் கடவுள் இருப்பதாய் நான் அறியவில்லை என்று சொன்னான். இப்படி சொல்லுகிற போதே படித்திருக்க வேண்டும். ரப்பினுடைய சகிப்புத்தன்மை நீண்ட நெடுங்காலம் அவர்கள் அவனை விட்டு வைத்தான். அதுக்கப்புறம் கடைசியாக அவன் சொன்ன வார்த்தை தான், நானே பெரிய கடவுள் என்று சொன்னான். ஆனால் ரப்பு குமுல் அலா, நான் தான் உயர்ந்த ரப்பு, உயர்ந்த இறைவன். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இந்த ரெண்டுக்கு இடையில 40 வருஷம் ஆயிருக்கிறது. எதுக்கு இடையில? முதல் வார்த்தை
மா அலிம் துலக்கும் மின் இலாகின் கைரி, என்னை தவிர வேற கடவுள் இருக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொன்னதுக்கும், நானே உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொன்னதுக்கும் இடையில 40 வருஷங்கள் கடந்திருக்கிறது. 40 வருஷங்கள் அல்லாஹ் விட்டு வைத்திருந்திருக்கிறான். அல்லாஹுடைய சகிப்புத்தன்மையை எப்படி சொல்லுவது? அவன் எவ்வளவு தூரம் இப்படிப்பட்டவனுடைய வார்த்தையை சகித்திருக்கிறான்? ஏன்னா இபிலீஸே பொறுக்க முடியவில்லை. அவனே சொல்லியிருக்கான், இவன் இப்படி சொல்லக்கூடாது என்று. உலகத்தையே வழிகெடுக்கிற அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவனாய் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற இபிலீஸ் சொல்லியிருக்கிறான். தஃப்ஸீர் இப்னு கதீரில் இது குறித்த விளக்கங்களை எழுதுகிற போது அவர்கள் எழுதுகிறார்கள், ஜிப்ரீல் சொல்லியிருக்கிறானாம். என்னன்னு, நான் ஆதமுக்கு எதிராக நான் பெருமை கொண்டேன், ஆதமை விட நான் மேல் என்று நான் பெருமை அடித்தேன். பெருமை அடித்ததால் ஃபலகீத்து மா லகீத்து, என்ன சந்திக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சந்தித்து விட்டேன். அப்படி நான் இருக்கிற போது இவன் எப்படி இதை சொல்லுகிறான்? அதாவது நானே பெரிய இறைவன் என்று எப்படி சொல்லுகிறான்? இபிலீஸ் கேட்க வர்றது என்ன தெரியுமா? அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஆதமை விட நான் மேலானவன் சொன்ன போதே நாம் படுற பாடு இவ்வளவு பெரிய பாடுனா, இவன் ஆதமையே படைத்த அல்லாஹுவுக்கும் மேலாக நான் தான் அஹலாவான உயர்ந்த ரப்புன்னு வேற சொல்றானே, இவன் எப்படி இதை சொல்ல முடியும் என்று இபிலீஸ் பேசியிருக்கிறான். உலகத்திலே இபிலீஸினால் கூட இவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சகிக்க முடியவில்லை, அனரப்புக்கும் உள்ள ஆளா என்று. ஆனா முதல்ல சொன்னப்போ 40 வருஷமா தண்டனை வரல. என்னது, என்னை தவிர வேறு கடவுள் இருப்பதாய் நான் அறியவில்லை அப்படின்னு இவன் சொன்னப்போ எதுவும் தண்டனை வரல. ஆனால் 2வது 40 வருஷத்துக்கு பின்னால் அவன் அந்த வார்த்தை சொன்னான் இல்லையா, அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ஆகப்பெரிய உயர்ந்த இறைவன் சொன்ன உன்னை இறைவனுடைய பொறுமை எல்லை கடந்து விடுகிறது, உடனடியாக பிடித்து விடுகிறான். இதுக்கு அப்புறம்தான் குர்ஆனுடைய ஆயத்து வருகிறது, அன்ன ரப்புக்கும் அஹதகுல்லாஹு நகாலல் ஆஃபிரதி வல் ஊலா, அல்லாஹ் முந்தனதுக்கும் கடைசிக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்து விட்டான். சூரா வன்னாசியாத்தில் 30வது ஜுசுல 2வது சூராவில் இந்த வார்த்தை வருது. இறைவன் ஃபிரௌனை பிடித்தானாம். எப்படி? நகாலல் ஆஃபிரதி வல் ஊலா, அது என்ன முந்திய தண்டனை கடைசி தண்டனைன்னு ரெண்டு தண்டனை சொல்கிறாங்களே அப்படின்னா, தஃப்ஸீர்களில் அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்ஸீர தபரியில் அவங்க எழுதுகிறாங்க, நகாலல் ஆஃபிரத்தின்னா இப்போ கடைசியாக சொன்னது, நான் தான் உயர்ந்த ரப்புன்னு சொன்னது. வல் ஊலா முந்தைய தண்டனை அப்படின்னா வேறு கடவுள் இல்லைன்னு சொன்னது. நகாலல் ஆஃபிரத்தி வல் ஊலா, என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொன்னதற்கு தண்டனையாகவும், அதே மாதிரி நானே உயர்ந்த கடவுள் என்று சொன்னதற்கு தண்டனையாகவும், இந்த இரண்டிற்கும் தண்டனையாய் அல்லாஹ் அவனை பிடித்து விட்டான் என்று வருகிறது. வாழ்க்கை முழுக்க பொதுவாகவே யாரெல்லாம் கடவுள் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறானோ அவனெல்லாம் என்ன செய்யறோன்னு தெரியாமையே எதையாவது செய்து கொண்டிருப்பான். அவன் ஒரு அரசனாக இருந்தான், அதிகாரம் இருந்தது, ஆட்சி இருந்தது, காசு பலம் இருந்தது, பக்கபலமாய் இராணுவம் இருந்தது. சரி, இந்த மாதிரி உள்ளவங்க அதிகபட்சமாக ஆட்டம் போடுறதுன்னா என்ன பண்ணலான்னா, மக்கள்கிட்ட என்னையும் வணங்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். பெரும்பாலும் அப்படி தான் பண்ணுவாங்க, நீ வணங்குற கடவுளையெல்லாம் வணங்கிக்கோ, டெய்லியும் காலையில் வந்து என்னையும் வணங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவளை வணங்குபவர்கள் வணங்குவார்கள், அது கூட அவ்வளவு பெருசல்ல. அவன் அதையெல்லாம் விட்டுட்டு அடுத்த ரேஞ்சுக்கு போனான். அவன் அரசன் என்கிற இடத்துல இருந்து இறைவன் என்கிற இடத்திற்கு போக நினைக்கிறான். அல்ல, அவனை வச்சது அரசனை தான் வச்சான். அப்போ அரசன் என்கிற இடத்துல இருந்து இவன் ஆண்டவன் என்கிற இடத்திற்கு வந்தபோது அப்போது அது சகித்து கொள்ள முடியாத குற்றமாகிறது. அதில் அவன் நிறைய திரும்ப திரும்ப ஏராளமான தவறுகளை செய்தான். நான் முன்பு கூட ஃபிரௌனுடைய வரலாறு 7-8 ஜுசுகளில் வந்தப்போ சொல்லியிருக்கோம்,
வரிசையாக அவன் செய்த எல்லா செயல்களும் முட்டாள்தனமான செயல்கள். ஒரு பெரிய அரசனுக்கு, அறிவுஜீவிக்கு, ஆலோசகர்களை கேட்டு சேர்த்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல தெளிவான சிந்தனை உள்ள பேச்சாக அவனுடைய எந்த பேச்சும் இருந்ததில்லை. அவனுடைய முட்டாள்தனங்களிலே முதல் முட்டாள்தனம் இது என்னன்னா, அநேகமாய் என்னை தவிர வேறு கடவுள் யாரும் இல்லைன்னு சொன்னது. இங்க வந்து நிறைய அரசர்கள் நான் கடவுள்னு சொல்லியிருக்கான், நானும் ஒரு கடவுள், நிறைய பேர் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தன். இது கொஞ்சம் குற்றம்தான் என்றாலும் குற்றத்தினுடைய கணம் கொஞ்சம் குறைவு, குற்றத்தினுடைய திக்னஸ் கம்மி. இவன் என் அல்லாத வேறு யாரும் கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவனுடைய முதல் முட்டாள்தனம். ரெண்டாவது முட்டாள்தனம் என்னன்னா, தன்னுடைய மன்ன அரமைச்சராக இருந்த ஹாமான், அந்த ஹாமான்ட்ட சொன்னது. ஒரு தடவை விவாதம் நடந்தப்போ விவாதத்தில் ஒரு பெரிய ஏனியாக வையி நான் ஏறி போய் வானத்தில் மூசா சொல்கிற அல்லா இருக்கானான்னு பார்க்குறேன் என்று சொன்னது. அதாவது சமுதாயத்தில் குழந்தைகள் கூட அப்படி சொல்லாது, வானத்தினுடைய தூரம் எவ்வளவு, வானத்தினுடைய சூரிய சந்திர நட்சத்திரங்களினுடைய அமைப்பு என்னன்னு சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். ராட்சச ஏணி ஒன்று செய்யணுமா, அதில் இவர் அவ்வளோ தூரம் ஏறி போய் பார்ப்பாராமா, கடவுள் மூசா சொல்கிற ரப்பு இருக்கானான். இதுவெல்லாம் வந்து ஒரு ஆட்சியாளர் பேசுகிற பேச்சாக அல்ல. அந்த நாட்டில் குடிமகன் கூட அப்படி பேச மாட்டான், சாதாரண தொண்டன் கூட பேச மாட்டான் அந்த மாதிரி மோசமான பேச்சு பேசுனது. அவன் செய்த முட்டாள்தனங்களில் மூணாவது முட்டாள்தனம், ஒரு பெரிய அரசனாக தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டவன் போய் சூனியக்காரர்கள்ட்ட உதவி கேட்டது. சூனியக்காரர்களிடத்தில் வந்து சாமானியன்தான் போய் கேட்க வேண்டும், கடவுளாக இருப்பவன் போய் அவங்கள்ட்ட உதவி கேட்டால் அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக எழுதுகிறார்கள். நாலாவது முட்டாள்தனம், ஒரு மூசாவை பிறக்க விடாமல் தடுப்பதற்காக ஊரில் உள்ள ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் பிறந்த ஒன்றை கொலை பண்ணுது. இதுக்கு முன்னாடி உள்ள எந்த அரசர்களும் அந்த வேலையை பண்ணல. எந்த குடும்பத்தில் பிறக்குதோ அந்த குடும்பத்தை தெரிஞ்சு அதை ஏதாவது கட்டுப்படுத்தலாம், நாட்டை விட்டு வெளியேற்றலாம், தன்னுடைய அதிகாரத்தில் அதையெல்லாம் செய்யலாம். ஆனால் இவன் அதெல்லாம் செய்யாமல் நாடு முழுக்க இருக்கிற பிறக்கிற ஆம்பளை பிள்ளைகளை பூரா கொலை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது நடைபெற்றது ரொம்ப மோசமானது. இப்போ அவனுடைய கடைசி முட்டாள்தனம்தான், எனக்கு மேல் வேறு எந்த கடவுளும் இல்லை, நான் தான் ஆக உயர்ந்த கடவுள் என்று சொன்னது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இவனோட இவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கக்கூடியவனைத்தான் அந்த மக்கள் பின்பற்றினார்கள். ஒமா அம்ரு ஃபிரஆவுன பி ரஷீது, ஃபிரஆவுனுடைய எந்த செயல்பாடும் ரஷீதாக இல்லை, நேர்மையாக இல்லை, தெளிவாக இல்லை. ஏன்னா எடுத்த முடிவு பூராமே முட்டாள்தனமான முடிவு. ரஷீத் என்கிற வார்த்தைக்கு நேர்மையாய் செல்பவன், நேர்மையாய் செலுத்துபவன் அப்படின்னு எல்லாம் அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரஆவுனுடைய உத்தரவு ரஷீதாக இல்லை, நேர்மையானதாக இல்லை. காரணம், எடுத்த முடிவு எல்லாமே வந்து கோபமாக்கானது, எடுத்த முடிவு எல்லாமே குழப்பமானது. இப்படி ஒரு முடிவை சாதாரணமான ஒரு ஜனம் கூட எடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு முட்டாள்தனத்தை அவன் எடுத்ததால் அல்லாஹ் சொல்லுகிறான், அது அவ்வளவு நேர்மையானதாக இல்லை. இந்த உலகத்தில் பின்பற்றி யாரெல்லாம் போனானுங்களோ ஃபிரௌனை, அவனை அவன் நேராக அப்படியே கூட்டிகிட்டு வந்து நரகத்தில் இறக்கி விட்ருவான் அப்படின்னு வருது. அது அல்லாஹ் வாக்கியம் அழகாக சொல்கிறான், விரிசல் விருதுல் மௌரூது, தங்குவதற்காக இறங்குகிற இடங்களிலெல்லாம் மோசமான இடம் நரகம். இந்த மௌரூதுன்னு ஒரு வார்த்தை வருது, விருது மௌரூதுன்னு சொல்லி. அசலில் பிரயாணிகள் போயிட்டுருக்கிறவங்க எங்கேயாவது தண்ணி கிடச்சா பிரயாணத்தை வாகனத்தையெல்லாம் நிறுத்திட்டு ஒட்டகத்தையெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் கழுகி குளித்து துவைச்சி இப்படியெல்லாம் ரெடி ஆகிட்டு போவாங்க. நம்ம லாங்கில் வர டிரைவர்கள்லாம் பார்த்தா தெரியும், நேஷனல் பர்மிட்ல எல்லாம் அப்படி லாங் ட்ரிப்பில் வருவாங்க. எங்கேயாவது அப்படி காவேரியை ஓரமாக பார்த்தாங்கன்னா வண்டி நிறுத்திட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு இறங்கி குளித்து துவைச்சி மெதுவாக வண்டியை சாயந்தரம் எடுப்பாங்கள்ல. அது மாதிரி தண்ணியை பார்த்துட்டா, நல்ல கிணறு ஆறு பார்த்துட்டா அரபுகள் தங்களுடைய வாகன குழுவை வந்து நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி நிப்பாட்டுற இடங்களுக்கு மௌரூதுன்னு பேர். அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரஆவுன் அவனை பின்பற்றிய மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே இறங்குங்கன்னு இறக்கி விடுவான் பாருங்கள். அந்த இடம் ஆக மோசமான இடம், அதாவது அங்கே தண்ணி இருக்கணும், உணவு இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி உள்ள இடமா இருக்கணும்.
இவன் கொண்டு வந்து இறக்கி விட்ட இடம் ஆகமோசமான இடம்னு எல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு இந்த உலகத்திலேயும் அவர்கள் சாபத்திற்குரியவர்கள், காரணம் ஃபிரௌனுடைய செயல்பாடுகளை யாரெல்லாம் கிட்டத்தட்ட குர்ஆன் உலகுள்ள வரை இருக்கும் என்கிற அடிப்படையில் உலகம் உள்ளம் வரை ஃபிரௌன் அவனுடைய ஆட்சி, அவனுடைய முட்டாள்தனம், இதற்காக அவன் சாபத்திற்குரியவனாக இருப்பான். அதுபோல யௌமல் கியாமத்தி மறுமையிலையும் அவன் சாபத்திற்குரியவனாக இருப்பான். ஃபிரௌன் தன்னுடைய மக்களுக்கு கொடுத்த வெகுமதிகளில், அன்பளிப்புகளில், அவனுக்கு கொடுத்த கொடைகளில் மிக மோசமான கொடை இதுதான். பிரிசர் ரிஃப்துல் மர்ஃபூத் என்று சொல்லி அல்லாஹ் ஃபிரௌனுடைய அந்த வழிகாட்டலை எவ்வளவு மோசமானது என்று அல்லாஹ் சித்தரிக்கிறான். கொண்டு வந்து அவர்களை எல்லாம் அங்கே நரகத்தில் இறக்கிவிட்டு விடுவான். நரகத்தில் இறக்கி விடுகிற அவனுக்கு பின்னாலே போகிற இந்த மக்களினுடைய பரிதாபத்தை தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லுகிறான். உண்மையாலுமே அறியாமை தலைவரித்தாடுகிற இடத்தில் இதுவெல்லாம் நடக்கும். ஒருவன் தன்னை கடவுள் என்று சொல்லுகிற போது சிந்திக்க வேண்டும், அவர்கள் ஏனோ சிந்திக்கவில்லை. மூசாவுக்கு எதிராக அவர் என்ன பண்ணாலும் யோசித்தாங்க, சிந்திச்சாங்க. நாம் அந்த மக்களை பூரா அறிவில்லாதவங்கன்னு பார்க்க முடியாது, அறவே அறிவில்லாதவங்க எல்லாம் இருந்துச்சு. விவாதமெல்லாம் அங்கே பண்ணுறான், மூசாட்ட விவாதமெல்லாம் பண்ணுறான், அது என்னமோ தெரியல. பதவியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு பணிஞ்சு போகிறதுங்கிறது எல்லா காலத்திலையும் இருந்திருக்கு. அந்த பதவியில் உட்கார்ந்துருக்கிறவன் சமயத்தில் நான் கடவுள்னு சொன்னாலும் செஞ்சிட வேண்டியது, அவன் எனக்கு செஞ்சா செய்யினாலும் செஞ்சிட வேண்டியது, இப்படியெல்லாம் உள்ள பழக்கம் நீண்ட நெடுங்காலமாக மனித குலத்தில் இருந்திருக்கு. அவன் பார்த்தான் அந்த எகிப்தியர்கள், அவங்களுக்கு கிபித்தியர்கள்னு பேர், அந்த கிபித்தியர்கள் ஃபிரௌன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வரிசையில் தான் கடவுள். சில பேர்த்துக்கு மாத்திரம் உள்ளுக்குள்ளே தெரியும் இவன் ஒன்றும் இல்லை, காலி டப்பா தான், ஆனால் இவன் வந்து நம்மளைய வந்து கடவுள்னு சொல்ல சொல்கிறான், இவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, டப்பா இது, காலி டப்பா இதுன்னு தெரியும். ஆனால் வேறு சில பேர் உண்மையாலுமே நம்பியிருந்திருக்கான். எந்த அளவுக்கு நம்பியிருந்திருக்கான்னா, அவன் கடலில் மூழ்கினப்போ இல்லை அவருக்கு மவுத்து வராதுன்னே பேசியிருக்கான். மவுத்துக்கு வராதுன்னு பேசினதுனால தான் கொண்டு வந்து அல்ல அந்த சடலத்தை வெளியே போட்டான்னு சொன்னமல்ல முன்னாடி வரலாறுல, இதே ஜிசுவனுடைய முற்பகுதியில் வந்து. அப்போது அவன் என்ன சொல்கிறான், மவுத்து அவருக்கு கிடையாது, அவர் மவுத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவர் எப்படி வந்துடுவார் அப்படி இப்படின்னு இன்றைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, என்னமோ அந்த பகவான் இந்த பகவான், அவர் போயிட்டாரு, போயிட்டாலும் வேறு உருவத்தில் வந்துடுவார், அதாவது விழுந்தாலும் மீசில மண் ஓட்டலைங்கிற மாதிரி மொத்தம் போயாச்சு. சரி அவ்வளோதான் முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது, என்னமோ அது ஒன்று சொல்லி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக மறுபிறவியாக வேறு ஏதாவது உருவத்தில் வருவார். எவனுக்கு தெரிய போகுது, மறு உருவத்தில் வேறு ஏதாவது ஒரு வடிவத்தில் அவர் வருவாரா, அவருக்கு மரணம் இல்லை. அப்போ என்னென்ன இதுதான் தாங்கி பிடிக்கிறது, ஒருத்தனுடைய கொள்கை வந்து சரியில்லை, அவன் மோசம், அவன் பொய் சொல்கிறான், எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட அவனுடைய சொத்தையான இந்த தத்துவங்களை எல்லாம் கூட தாங்கி பிடிப்பது, அவனுடைய தவறான நடத்தைகளுக்கு கூடவே உடந்தையாக இருக்கிறது. நல்லா இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு நல்லா சொல்கிறான், தில்கள் குரம் தில்கமின் அன்பா இல் குரம், இதுவெல்லாம் இந்த ஊர்களுடைய செய்திகள்ங்கிறான். எல்லாமே ரொம்ப முக்கியமான ஊர்கள், பாரம்பரியமான ஊர்கள். நூஹலி இஸ்லாம் வாழ்ந்த பிரதேசம், ஆதிசமூது கூட்டத்தவர்கள் வாழ்ந்த இடம், மதியன் மக்களுடைய பூமி, லூத்தலி இஸ்லாமுடைய மக்கள் வாழ்ந்த ஜோர்டான் பகுதி, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் என்ன சொல்கிறான்னு பாருங்க. இந்த வரலாறு எல்லாம் நபியை நாம் உங்களுக்கு சொல்லுகிறோம், மின்ஹா காயிமுன் வ ஹசீது, இன்றைக்கும் சில ஊர் அப்படியே இருக்குது, அந்த மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க, அந்த ஊர் இருக்குது, இன்னும் சில ஊர் ஊரே இல்லை, ஹசீதுன்னா அறுவடை செய்யப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அல்லாஹுவால் அழிக்கப்பட்ட ஊர்கள் இந்த பூமியில் ரெண்டு டைப்பில் இருக்குது, சிலது அடுத்த தலைமுறை மக்களை தாங்கி கொண்டு நல்ல விதமாக அந்த ஊர்கள் செழித்து இருக்கிறது, இப்போதைக்கும் நாம் அதை பார்க்கலாம். அடுத்து சில ஊர்கள் அறுவடை செய்யப்பட்டதை போல், ஆமாம் ஆதி சமூக கூட்டத்தவர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் இன்றைக்கி செழிப்பான பூமிகளாக இல்லை, ரொம்ப அற்புதமான செழிப்பான பசுமையான பூமிகளாக அது இருந்துச்சு. அதாவது கண்ணு கெட்டன தூரம் வரையும் விவசாயத்தின் பசுமையை தவிர வேறு எதுவுமே இருக்காது, அப்படியெல்லாம் இருந்த இடம்.
ரவுனுடைய மிசிறு தேசமெல்லாம் எப்படி இருந்த பூமி தெரியுமா? அல்லாஹ்வால் உலகத்தின் சொர்க்கம் வாங்க. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லா அலைஹின்னு சொல்லி அவங்க நிறைய கிதாபுகள் எழுதியிருக்காங்க, தப்சீர்கள்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல மிசிறனுடைய அழகை வர்ணிக்கிறப்போ எகிப்து பூமியை பற்றி வர்ணிக்கிறப்போ, யாராவது ஒருத்தர் எகிப்தினுடைய மிசிறில் மௌத்தா போனார்னா அவருக்கு வந்து மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லாதீங்க, துனியாவுடைய சொர்க்கத்தில் இருந்து ஆகிரத்தின் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, மிசிறு தேசம் ஜன்னத்துர் துன்யா, ஜன்னத்துர் துன்யானா துன்யாவுடைய சொர்க்கம், அது அவ்வளவு செழிப்பான பூமி அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிசிறு தேசம். இவங்கெல்லாம் வாழ்ந்த சமூக கூட்டம் ஆது கூட்டத்தவர்களை பற்றி முன்னாடி சொல்கிறப்ப சொன்னமே, அப்படி ஒரு பசுமை, அப்படி ஒரு விவசாயம், மிக நேர்த்தியாக அவர்கள் அந்த கலைகளை கற்று வைத்திருந்தார்கள். பிரம்மாண்டமான கட்டிடக்கலை வல்லுநர்கள், மிக அழகான ஜோர்டான் நகரம், ஜோர்டானுடைய ஆறுகள், ஜோர்டானை சுற்றிலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிகளுடைய அழகு, அவ்வளோ பெரிய அழகு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹா காயிமுன் வ ஹசீது, நபியே இந்த ஊர்களெல்லாம் இன்றைக்கும் இருக்குது, சில ஊர் நீங்கள் போய் பாருங்கள், இன்னும் சில ஊர்கள் இறைவன் தண்டனைக்காக அறுவடை செய்யப்பட்ட கதிர்களை போல ஆக்கிட்டான். சொல்லிட்டு இந்த ஒரு அழிந்து போன மக்கள் மீது ஒப்பாரி வைக்கிற வாசகத்தை போல ஒரு வாசகம், இப்படியெல்லாம் வீணாக போயிட்டானுங்க, யாருக்குமே நாம் அநியாயம் பண்ணல, அவனுங்களாம் அவங்களுக்கு அநியாயம் பண்ணிக்கிட்டானுங்க, யாரையெல்லாம் வணங்கினானுங்களோ அவங்க உதவிக்கு ஒரு ஆளும் வரல, நஷ்டத்தை தவிர வேறு ஒன்றும் உண்டாகல. கூப்பிட்டாங்க, ஒருத்தரும் வந்து ஃபமா அகுன தாண்டும் மாளிகத்துக்கும், அவர்கள் வணங்கியவர்களெல்லாம் பிறவன் வந்து காப்பாற்றலை, எந்த தெய்வங்கள் வந்துச்சோ அந்த தெய்வங்கள்லாம் வந்து காப்பாற்றலை. இப்போது இந்த கிராமங்களை பற்றி அல்லாஹ் இவங்களுக்கு சொல்கிறான் இல்லையா, நபிய இந்த ஊர்களை பாருங்கள், மின்ஹா காயிமுன் வ ஹசி, இந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்றைக்கும் அத்தாட்சி இருக்கு. குறிப்பாக சமூது கூட்டத்தினர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த மக்கள் அழிக்கப்பட்ட வாழ்ந்த பூமியில் கூட இன்னும் அந்த அழிவின் இடிபாடுகள் இன்னமும் மிச்சம் இருக்கு. ஹதீஸில் வருது, ஒரு போர்க்களத்திற்கு போகிற போது ரசூலுல்லாஹ் அந்த வழியாக வந்தாங்க, மெதுவாக நடந்து வராதிங்க, இந்த இடத்த வேகமாக கடந்துருங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிய இடம், ஃபாஸ்ட்டாக கடந்து போயிடலான்னு சொன்னதாகவும் இல்லாமல் வருகிற. இன்றைக்கும் இந்த அழிந்து போன மக்களினுடைய சிற்சில எச்சங்களை, சிற்சில மீதமான அத்தாட்சிகளை எல்லா உலகத்தில் காட்டிகிட்டு இருக்கான். சாக்கடல்னு சொல்கிறோமா இல்லையா, டெட் சீன்னு சொல்கிறோம், டெட் சீனா கிட்டத்தட்ட கடல் இறந்து போன கடல்ங்கிறோம். இன்றைக்கும் ஜோர்டானுடைய பகுதியில் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய மக்கள் அழிந்து போன இடத்துல அந்த ஆறு இருக்குது, அந்த ஆற்றுல இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வந்து என்ன மாதிரி இருக்கு, தண்ணியாக இல்லை, தண்ணிக்குன்னு இருக்கக்கூடிய சைலான் என்று சொல்லக்கூடிய இலகுதல் தன்மை அந்த ஆற்றுல இல்லை. நீங்கள் கை வச்சா என்னமோ எண்ணெயோ எண்ணெய் ஆறு ஓடுற மாதிரி இருக்கும், அதில் கை வச்சா எண்ணெயாக இருக்கும், ஒரு மீன், ஒரு ஆமை, நண்டு, தவளை, எந்த இதுவும் அதில் இல்லை. உயிரினங்கள் வாழுவதற்கு அந்த கடல் தகுதியற்றது என்பதை இன்றைக்கும் உள்ள வல்லுநர்கள் ஆய்வின் மூலமாகவே ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஏன்னு தெரியலை, பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கிணறோ ஆறோ இருந்துச்சுன்னா அங்கேயெல்லாம் மீன் வாழுகிறது, தவளை வாழுகிறது. இந்த மக்கள் அழிக்கப்பட்ட அந்த டென்சியில் மட்டும் அந்த எண்ணெயை போன்று இருக்கக்கூடிய இடத்துல எந்த உயிரினங்களும் அதுக்குள்ளே இல்லை. இதுவெல்லாம் இதுதான் நல்லா சொல்கிறான், மின்ஹா காயிமுன் வ ஹசீ, இந்த ஊர்களில் சில இன்னமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படின்னா அதனுடைய தடயங்கள் இன்னமும் சில இருக்கிறது, அதனுடைய மிச்சம் மீதியான உலகத்திற்கு பாடம் சொல்லுவதற்காக சில விஷயங்கள் இன்றைக்கும் இருக்குது. பக்கத்தில் நடக்கிற ஆறுகள் கடல்களை எல்லாம் பார்க்கலாம், அங்கே போயும் பார்க்கலாம். ஒரு கல்லை தூக்கி ஆற்றுக்குள்ளே போட்ட கல் நேராக உள்ளே கீழே போகணும் தெரிச்சு, அது கடலில் போட்டாலும் ஆற்றுல போட்டாலும் எங்கேயாவது ஒரு திடப்பொருளை போடுறப்போ மிதக்குமா? ஜோர்டானுடைய அந்த நதியில் மட்டும் மிதக்கும், இந்த உள்ளே போவதில்லை. அப்படி ஒரு ஏதோ படம் வரைஞ்சி வச்ச மாதிரி அசைவுகள் இல்லாமல் ஒரு நதி, இறைவன் இன்றைக்கும் அதை அடையாளங்களாகவே வைத்திருக்கிறார். நபிமார்களுடைய காலங்களில் யார் யாரெல்லாம் இப்படி எதிர்ப்பாளர்களாக இருந்தார்களோ
அவர்களுக்கான அடையாளங்கள் உலகத்தில் ஹயாத்தோடு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய முடிவு. எனவே அந்த முடிவை அடையாளங்களாக இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறான் இறைவனுடைய இந்த நியதி. உலகத்தில் மக்களை எதிரிகளை அழித்த அந்த நியதியை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில். இவர்களுக்கு கடைசியாக நஷ்டத்தை தவிர வேறு எதுவும் ஆகலை. இப்போ இதோடு சொல்லி முடிச்சிருந்தா பரவாயில்ல. அல்லாஹ் வந்து இந்த ஏழு ஹிஸ்ட்ரி பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு ஒரு முடிவை சொல்கிறார். எப்படி இந்த வரலாறுகளை எல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை சொன்னான், நபியே நாம் உமக்கு சில வரலாறுகளை சொல்ல போகிறோம், அந்த வரலாறுகள் இப்படிப்படிப்பட்டது அப்படின்லாம் அந்த மாதிரி. இது முடிவுரை. முடிவுரையில் என்ன தெரியுமா, அந்த மக்கள் அப்படி பண்ணாங்க அதனால் நான் அவங்கள பிடிச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. இனி யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்களோ நான் அவங்களையெல்லாம் அப்படித்தான் பிடிப்பேன்னு முடிவு சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி அதுதான். ஒக்கதாலிக்க இந்த வரலாறு சொல்லி முடிக்கிற இடத்துலையே தான் இந்த வசனம், ஒக்கதாலிக்க அஹது ரப்பிக்க இதா அஹதர் புறா வகிய தாலிமா. அக்கிரமம் செய்யக்கூடிய ஊர்களை பொறுத்தவரை நம்முடைய பிடி இப்படிப்பட்டது தான். அதாவது இவங்களை பிடிச்ச மாதிரியே ஆது கூட்டத்தை, சமூது கூட்டத்தை, நூஹின் எதிர்ப்பாளர்களை, மூசாவின் எதிர்ப்பாளர்களை, இவங்களை எல்லாம் எப்படி பிடிச்சோமோ அப்படி தான் நாம் பிடிப்போம். நாம் பிடிச்சோம்னா இன்ன அசதகு அலீமுன் ஷதீத், நம்முடைய பிடி ரொம்ப கடுமையானது, ரொம்ப துன்புறுத்தக்கூடியது. மறுமையை நினைப்பவர்களுக்கு, அதன் வேதனையை அஞ்சுபவர்களுக்கு இதில் நிறைய பாடங்கள் உண்டு. இந்த பாடங்கள் மிக முக்கியமானது. இந்த பாடங்கள் எல்லாம் சொல்லிட்டு அந்த நாளில் ஒன்று திரட்டுவோங்கிறான். இங்கே அந்த நாளைக்கு ரெண்டு தன்மை எல்லாம் சொல்கிறான் மறுமை நாளை பற்றி. ஒன்று எம்முன் மஜ்மூரன்றான். மஜ்மூரன்னா அனைவரும் ஒன்று திரட்டப்படுகிற நாள். இன்னொன்று எவ்வும் மஷ்ஹூது, எல்லாரும் சாட்சி சொல்லப்படுகிற, காட்சி பொருளாக்கப்படுகிற நாள் அப்படின்னு. இந்த ரெண்டுமே ஆழமான பொருள் உள்ளது. எவமும் மஜ்மூன்னா அத்தனை பேர்த்தையும் ஒன்று சேர்த்துவோன்னு அர்த்தம். மறுமை சார்ந்த நம்பிக்கைகளில் ரொம்ப முக்கியமான நம்பிக்கை இது. மறுமையினுடைய குர்ஆனில் நிறைய இடத்துல வேற ஈமான் எல்லாம் சொல்றதில்லை. ஈமானு பில்லாஹி வல்யோமில் ஆஹரி, யுக்மினு பில்லாஹி வல்யோமில் ஆஹரி. அல்லாவை நம்புதல், மறுமை நாளை நம்புதல். மறுமை நாளை நம்புறதுல நிறைய இருக்கு. மறுமை நாளை நம்புறது அப்படின்னு வரும்போது மறுமை நாள் என்று ஒன்று உண்டு, அதை நம்பணும். அல்லாஹ் எல்லோரையும் எழுப்புவான் அப்படிங்கிறத நம்பணும். அதுக்கு பேர் ஹஷர். அல்லாஹ் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல ஜம்மு செய்வான், ஒன்று கூட வைப்பான் அப்படிங்கிறத நம்பணும். அதுக்கு அப்புறம் ஒன்று கூட வச்சதுக்கு பின்னாடி ரப்பு விசாரணை செய்வான்ங்கிறத நம்பணும். அமல்களெல்லாம் எடுத்து காட்டப்படுங்கிறத நம்பணும். அதில் மீசான் ஜராசில எடை போடப்படுங்கிறத நம்பணும். சிராத்துல் முஸ்தகீம் என்று ஒன்று உண்டுங்கிறதையும் நம்பணும். இதுவெல்லாம் கிதாபுகளில் விதிகளை பற்றிய ஈமானில் விரிவாக அலசப்பட்ட தலைப்புகள், அது இருக்குதுங்கிறத நம்பணும். அதுக்கப்புறம் மூமின் நரகத்தில் நுழைவான், நுழைந்த பிறகு வெளியேறுவான்ங்கிறதையும் நம்பணும். சொர்க்கத்தில் நுழைவான், நுழைந்ததற்கு பிறகு ரப்பை சந்திப்பான்ங்கிறதையும் நம்பணும். இது எல்லாமே மறுமை சார்ந்தவை. எந்த அளவுக்கு பெரியார்கள் எழுதி தருகிறார்கள் என்றால், இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் யாராவது தன்னுடைய கருத்தை வந்து கொஞ்சம் மாற்றமாக இருந்தால், அசட்டைனால் அப்படி இருந்தால் அவனை விட்டுருணுமா, அவன் பாவை பாவம் அப்படின்னு அர்த்தம். அசட்டைனால் இருந்தால் பிடிவாதமாக இதை மறுத்தால், பிடிவாதமாக மறுத்தால் அவன் காஃபிர், அவனுக்கு நீங்கள் ஜனாஜா தொழுக வேண்டாம், அவனை விசாரிக்க வேண்டாம், அவனுக்கு கல்யாணம் பண்ணித்தர வேண்டாம், இப்படிங்கிறதெல்லாம் கூட மார்க்க சட்ட நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். மறுமை சார்ந்த ஈமான்களில் இதெல்லாம் இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதில் எல்லாம் ரெண்டு வார்த்தைங்க சொல்கிறான். ஒன்று யோகம் மஜிமோ, எல்லாரையும் ஒன்று திரட்டுகிற நாள். இன்னொன்று யோமும் மஷ்ஹூது. யோமும் மஷ்ஹூதுனா ரெண்டு அர்த்தம். அனைவரும் காட்சி பொருளாக்கப்படுவார்கள். எல்லாரும் எல்லாரையும் பார்த்துக்க முடியும். என்ன சில பேர் நினைக்கலாம், எல்லாம் நம்மளே தனியாக கூப்பிட்டு விசாரிப்பான், நாம் பண்ணதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிய போகிறதில்லை,
இப்போ நம்ம ஆளுங்க சொந்தக்காரங்க அவங்க இவங்க கூட உள்ளவங்க குடும்பத்தினர்கள் மனைவி மக்கள்லாம் வேறு பக்கம் இருப்பாங்க. நம்மளை தனியாக கூப்பிட்டு நீ இப்படி பண்ணியா பண்ணியா ஆமாம் நான் பண்ணேன் அப்போ நம்ம ஒத்துக்கிட்டாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்மளுடைய குற்றச்சாட்டு நம்ம வண்டவாளம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு. யவமும் மஷ்ஹூதுன்னா இது எல்லாத்துக்கும் முன்னாடி தெரிய வரும் அப்படிங்கிறது அர்த்தம், தெரிய வருங்கிறது அர்த்தம். நீங்கள் உடனே அது எப்படி நின்று பார்ப்போமா வைப்போமா தூரத்துலேருந்து தெரியுமான்லாம் யோசிக்கக்கூடாது. அவன் இன்றைக்கி லட்சம் பேர் மாநாட்டு உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனை போட்டுறான், மேடைக்கு முன்சப்பில் உட்காந்துருக்கிறவங்கள விட நல்லா இவங்க பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு ஸ்க்ரீனு இங்கே முன்னாடி வச்சு விட்டா இந்த ஸ்க்ரீனில் அவர் உட்காந்துருக்கிறது 100,000 பேத்துக்கு தாண்டி உட்காந்துருக்கார். ஆனால் ஸ்க்ரீனில் மேடையை எவ்வளோ துல்லியமாக பார்க்குறாருன்னா முந்தின வரிசையில் உட்காந்துருக்கிறவனோட நல்லா பார்க்குறாரு. அதனால் யௌமும் மஷ்ஹூத் அப்படின்னா எல்லாரும் காட்சி பொருளாக்கப்படுகிற நாள் அது. அப்படின்னா என்னன்னா ஒருத்தருடைய விசாரணையில் அவன் குற்றவாளியாக ஒப்புக்கொள்ளப்படுவது மற்றவங்களுக்கு தெரியாது, நல்ல தெரிய வேண்டியவங்களுக்கு ரப்பு தெரியப்படுத்துவான்னு அர்த்தம். என்ன நன்மை புரிந்தவர்கள் சுவனம் போகிற போது, தீமை புரிந்தவர்கள் நரகம் போகிற போது, இது ஒன்றும் ஓட்டு போடுற இடம் இல்லை, தனியாக போய் அங்கே போட்டுங்க யார் எதுக்கு போட்டீங்கன்னு தெரியக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இது இது வந்து ஒரு நல்லடியார் வெகுமதிகளை பெற்று சுவனம் போவதையும் எல்லாரும் பார்க்க வேண்டும். ஒரு பாவம் செய்கிற அடியான் அவன் குற்றத்திற்காக அவன் தண்டனை பெற்று போவதையும் பார்க்கப்பட வேண்டும். ரப்புடைய ஏற்பாடே அதுதான், யௌமும் மஷ்ஹூதுன்னு அதுதான் அர்த்தம். இப்போ ரெண்டு வார்த்தை சொல்கிறான், யௌமும் மஜ்மூ எல்லாரும் ஒன்று திரட்டப்படுகிற நாள், யௌமும் மஷ்ஹூத் எல்லாரும் எல்லாரையும் காணுகிற நாள். இன்னொரு அர்த்தம் சாட்சி சொல்லப்படுகிற நாள். நமக்காக நல்லவர்களுக்காக தீயவர்களுக்காகன்னு எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கும். நான் ஒரு மூமின் என்றால் நான் கொண்டிருக்கிற ஈமானுக்கு சாட்சி சொல்ல நிறைய பேரை அல்லாஹ் நிச்சயம் வச்சுருப்பான். அதில் வந்து என்னோடு பழகிய முஸ்லீம்கள், என்னுடைய மஹல்லாக்காரங்க, என்னுடைய குடும்பத்துக்காரங்க, எனக்கு உபதேசம் செய்தவர்கள், நான் தொழுத இடம், நான் தொழுத பள்ளி, இப்படி எதுவெல்லாம் நான் ஓதிய குர்ஆன் திலா என்னென்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாட்சி சொல்லும். அதே போல் நான் தீயவனாக இருக்கிற பட்சத்தில் இவன் இந்த பாவம் செஞ்சான்னு என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய தலை, என்னுடைய உறுப்பு, நான் தொழில் செஞ்ச இடம், நான் வந்து எந்தெந்த தவறுகளை எந்தெந்த இடத்துல செய்தோம் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அப்போது யௌமும் மஷ்ஹூத் என்றால் சாட்சிகள் பரிமாறிக்கொள்ளப்படுகிற இடம் அப்படிங்கிற அர்த்தம். ரெண்டையும் சொல்லிட்டு அல்லாஹ் வமனு அஃஹிருஹு இல்லா லி அஜலிம் மஅதூத், ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக மட்டும்தான் நாம் அதை பிற்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த பிற்படுத்துகிற அந்த தவணை அல்லாவுக்கு தான் தெரியும். அல்லாவுக்கு தெரிகிற வரைக்கும் நல்லது, நமக்கு தெரிந்தால் சிக்கல். இப்போ ஒவ்வொன்றா புது புது வியாதி வரும்போது போயிடுவோமோ, இப்படியே கொண்டு போய் அப்படியே உலகத்தை சாத்திருவானோ என்னமோ, இப்படி ஒரு 2-3 வருஷமாக சொல்கிறேன். அதாவது ஒரு வியாதி முடிஞ்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறப்பவே அடுத்த வைரஸ் அறிவிக்கிறாங்க, அது என்னமோ தெரில, அப்படி ஒரு வித்தியாசம். அது வரைக்கும் வர்றதில்லை, ஏற்கனவே ஊரடங்கில் தானே இருப்போம், ஊரடங்கில் இருக்கிறப்ப இன்னொரு வியாதி வர்றது சொல்கிறதில்ல. கொஞ்சம் முடிஞ்ச அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடும்போது இந்த அடுத்து ஒன்று வருது, அதில் 3 பேர்த்தில் ஒருத்தன் போயிடுவான், இப்படி போனால் துன்யாபுரம் போயிடும். இப்போ என்னமோ அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதை பிற்படுத்தி வைத்திருக்கிறானா அதை சொல்கிறான். அஹ்ருஹு இல்லாலி அஜலின் மஅதூத், எண்ணப்பட்ட ஒரு தவணைக்காக வேண்டி நாம் இதை பிற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ இந்த எல்லா வரலாறுகளை சொல்லுவதற்கு நமக்கு இதை இறைவன் ஒரு கதை சொல்லியாக மாறி, அந்த கதை சொல்லுவாங்க இல்லையா, ரா கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு கதை சொல்லியை போல மாறி எல்லா வரலாறுகளையும் சொல்லி முடிச்சுட்டு இவர்கள் புரிந்த அக்கிரமங்களை எல்லாம் உலக மக்களே மின்களை நீங்கள் எப்போதும் செய்யாதீர்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வருவதுதான் இந்த வசனங்களுடைய நோக்கம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனால் அழிக்கப்பட்ட மக்களினுடைய வரலாறுகளிலே இருந்தும் அந்த வரலாற்று சின்னங்களிலே இருந்தும் பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று தீயவைகளின் பக்கம் செல்லாமல் ரப்பை நோக்கி முன்னேறுகின்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து வைத்து மறுமை குறித்த ஈமானையும் அது குறித்த நல்ல முடிவுகளையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா ஸஅலக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு
عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله